ஸோ இன்டெக்ரல் கால்குலஸ். ஸோ பார்த்துட்டோம் இன்டெக்ரல் கால்குலஸ் இன்டெக்ரேஷன் என்ன, எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. ஸோ அதோட மெயின் யூஸ் என்ன, எதை கண்டுபிடிக்கலாம், ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ ஃபார்ம் ஆஃப் ஃபைண்டிங் ஏரியா அண்டர் அ ரீஜன் அண்டர் த கர்வ், அதுதான் மெயின் யூஸ் பை அனதர் லிமிட்டிங் ப்ராசஸ் கால் இன்டெகிரேஷன். இன்டெகிரேஷன் மூலமாக ஏரியா கண்டுபிடிக்கலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் தான் நம்ம பார்ப்போம் இப்போ, கரெக்டா. ஸோ ஏரியா, பெரிமீட்டர், சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம், இது எல்லாமே இன்டெகிரேஷன் மூலயமா நம்ம கண்டுபிடிக்கலாம். லென்த் ஆஃப் த கர்வ், ஒரு கர்வ் எவ்வளோ லென்த் இருக்கு, அவர் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம், இது எல்லாத்தையுமே இன்டெகிரேஷன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஸோ இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் எப்படின்னா, இதெல்லாம் நான் போச்சுங்க, ஒரு ஃபங்க்ஷனை நீ இன்டெகிரேட் பண்ணினா என்ன வரும், ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, டிஃபரன்ஷியேட் பண்ணினா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், அதே ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணினா திருப்பி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துடும். இவர் எக்ஸாம்பிள் எடுத்து பாரு, ப்ராபபிலி எக்ஸ் கியூப் எடுத்துக்கோ, அதை டிஃபரன்ஷியேட் பண்ற என்ன வரும், என்ன ஃபார்முலா, இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் எனக்கு என்ன ஃபார்முலானா, எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன், இதுதான் இன்டெகிரேஷன் ஃபார்முலா. ஓகே, இதுவே டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் எனக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இது ரெண்டுத்தையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, இன்டெகிரேஷனுக்கு இந்த ஃபார்முலா, டிஃபரன்ஷியேஷனுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ இப்போ திருப்பி இன்டெகிரேட் பண்ணுமா, இது இன்டெகிரேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம், த்ரீ ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணா இன்டெகிரேஷன் இந்த ஃபார்முலா, அப்ப என்ன வரும், த்ரீ அப்படியே த்ரீ வந்துடும், அப்புறம் எக்ஸ் பவர் என்ன வரும், டே டூ இருக்குடா, இங்கே என் பிளஸ் ஒன் இல்லை, ஆ டூ பிளஸ் ஒன் என்ன, டிவைட் பை கரெக்டா, த்ரீ திங் கேன்சல் ஆனா எஸ் கியூப் வந்துச்சு பாரு. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஃபங்க்ஷன் வருதோ அந்த ஃபங்க்ஷனை திருப்பி நீ இன்டெகிரேட் பண்ணினா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்துடும், அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. டிஃபரன்ஷியல் இன்டெகிரேஷனும் ரிவர்சிபிள். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இன்டெகிரேட் பண்ணுறது நம்ம என்னன்னு சொல்லணும்னா, ஆன்டி இன்டெகிரேஷன் இன்னொரு பேர் வந்து ஆன்டி டிஃபரன்ஷியேஷன். ஸோ இன்டெகிரேட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஆன்டி டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஒரு ஃபங்க்ஷனை நீ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் இன்டெகிரேட் பண்ணுற, உனக்கு என்ன கிடைக்கும்னா யூ வில் கெட் அ ஃபங்க்ஷன் ரைட், இன்டெகிரேட் பண்ண உனக்கு உனக்கு கிடைக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கியூபை இன்டெகிரேட் பண்ணுற என்ன கிடைக்கும், எக்ஸ் கியூபை இன்டெகிரேட் பண்ணா குயிக்கா, த்ரீ எக்ஸ் பவர் த்ரீ, எது இங்கே இந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ண, எக்ஸ் பவர் ஃபோர் ஃபார்முலா பாடுறா, ஃபார்முலா தான் ஃபார்முலா அப்ளை பண்ணு, தேவையில்லாமலாம் யோசிக்காத. ஸோ இதுதான் இந்த இதுதான் என்ன கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், இன்டெகிரேட் பண்ணி வர ஃபங்க்ஷன் இல்லை, அதுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், அதுதான் என்னன்னு சொல்கிறோம் ஆன்டி டெரிவேட்டிவ், இதுதான் ஆன்டி டெரிவேட்டிவ், டெரிவேட்டிவ்க்கு ஆப்போசிட் இல்லை இன்டெகிரேஷன், அதனால் இது ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்புறம் இன்டெகிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை ஃபங்க்ஷன் இருக்கு, ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை இதை வச்சுக்கோ, இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் நீ டிஃபரன்ஷியேட் பண்ணுற, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஜீரோ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், டூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா டூ எக்ஸ், டூ டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜீரோ, அதுவும் டூ எக்ஸ் தான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிஃபரன்ஷியேட் பண்ணா அதுவும் டூ எக்ஸ், ஒன் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜீரோ. ஸோ எல்லாத்தையுமே டிஃபரன்ஷியேட் பண்ணினா உனக்கு டூ எக்ஸ் தான் வருது. ஸோ டூ எக்ஸ் நீ இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, டூ எக்ஸ் பஸ் கூட எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும், கரெக்டா, டூ எக்ஸ் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும், ஆனால் அது கூட ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கலாம், புரியுதா, அதனால எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சின்னு எதிப்போம். அதாவது இது இது நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, இது எல்லாத்தையும் நீ டிஃபரன்ஷியேட் பண்ணா உனக்கு ஒரே ஃபங்க்ஷன் தான் கிடைக்குது. அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரே ஃபங்க்ஷன் கிடைக்காதுல, வேற வேறு ஃபங்க்ஷன் கிடைக்கலாம், எதில் டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஒரு சீல மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அப்போ எப்போ இன்டெகிரேட் நீ பண்ணாலுமே பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கணும். ஏன் ஆட் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணா உனக்கு இது வந்து இங்கே வரும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம்.
ஓகே. அதனால் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது, இன்டகிரேட் பண்ணும்போது எப்போதுமே ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நீ ஏன் இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிற அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணுற என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணினா என்ன வரும், கரெக்டா பிளஸ் சி போட்டுக்கணும். ஏன் இந்த பிளஸ் சி போறோம்னா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண, டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், எஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ண 3 டிவைடட் பை 3, சி டிஃபரன்ஷியேட் பண்ண 0, எஸ் கியூப் வந்துச்சா. அதனால தான் இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது. ஏன்னா இந்த எந்த கான்செப்ட் இருந்தாலும் நீ டிஃபரன்ஷியேட் பண்ணினா உனக்கு இது வந்துடும். ஸோ எப்போ இன்டகிரேட் பண்ணாலுமே பிளஸ் சி போட்டுக்கணும். ஓகே. ஸோ இதில் வந்து என்னதுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கால் ஆன்டி டெரிவேட்டிவ். ஓகே. அண்ட் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கால் இன்டகிராண்ட். இன்டகிராண்ட் எக்ஸ், இந்த வேரியபிள் எக்ஸ் இன் டிஎக்ஸ் is called variable of integration. எது வச்சு இன்டகிரேட் பண்ணுறாரு, இன்ஃபினிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ திஸ் இஸ் கால் வேரியபிள் ஆஃப் இன்டகிரேஷன். த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் த இன்டகிரல், இந்த கண்டுபிடிக்கிற பத்தியா, தட் ப்ராசஸ் இஸ் கால் இன்டகிரேஷன் ஆர் ஆன்டி டிஃபரன்சியேஷன். ஓகே. ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம். இப்படி போட்டாலும், இது இப்படி போட்டாலும் என்னது சம்னு அர்த்தம். சம் இன்டகிரேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன்னு அர்த்தம். புரியுது அது பேசிக்ஸு. பேசிக் ரூல் ஆஃப் இன்டகிரேஷன் இங்கே பாரு, நீ இன்டகிரேட் பண்ணுறன்னு வச்சுக்கோ, ஜீரோ இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். ஜீரோ இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் பார்க்கறதுக்கு பதிலாக, எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ வரும், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ வரும், அப்போ கான்ஸ்டன்ட். அப்புறம் கேவை இன்டகிரேட் பண்ணுற, எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கே வரும், கான்ஸ்டன்ட் ஜீரோ தான் வரும். எதை இன்டகிரேட் கே வரும், கே எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் கே இது வரும். புரியுதா? அப்படிதான் நீ யோசிக்கணும். இது புரிஞ்சதுல அப்புறம் எக்ஸ்போர் என் டிஃபரன்ஷியேஷன் நீ பார்த்துட்ட ஏற்கனவே, எக்ஸ்போர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன். அப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை எக்ஸ், எதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஒன் பை எக்ஸ் வரும், லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒன் பை எக்ஸ் வரும். ஓகே. அப்புறம் இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணுனா, வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது சைனுக்கும் காசுக்கும் பார்த்தீங்கன்னா, சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். அதேமாதிரி காஸ் வந்து பிளஸ் சைன் எக்ஸ். சைன் மட்டும் மாறும், டிஃபரன்ஷியேஷனுக்கும் இன்டகிரேஷனுக்கும் சைன் மட்டும் மாறும். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு டேன் எக்ஸ், ஏன்னா டேன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலா பார்த்துக்கணும். இ பவர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். ஏ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணினா ஏ பவர் எக்ஸ் டிவைட் பை லாக் ஏ. இன்டகிரேஷன் பாரு, சைன் இன்வர்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பை இது வரும். அப்ப இது இன்டகிரேட் பண்ணா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சோ இந்த இன்டகிரேஷன் இது டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே. சோ இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ், இந்த டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா ஞாபகம் வந்தா அப்படியே அது உல்டா தான் இன்டகிரேஷன். சோ இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது வருது, அப்ப இதை இன்டகிரேட் பண்ணா சைன் இன்வர்ஸ் வரும், அதுதான் இது மீனிங். புரியுதா? சோ இது சால்வ் பண்ண சம் ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போர் டென் என்ன வரும், இன்டகிரேட் பண்ணினா எக்ஸ்போர் டென்னுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு. பிளஸ் சி ஒன் பை எக்ஸ்போர் டென்னு, ஒன் பை எக்ஸ்போர் டென், ஒன் பை எக்ஸ்போர் டென் எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் லெவனா, எக்ஸ் பவர் மைனஸ் லெவன், ஒன் பை எக்ஸ் பவர் லெவன, எக்ஸ் பவர் டென், எக்ஸ் பவர் மைனஸ் டென் எழுதலாம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும், அதே ஃபார்ம்ல தான்டா அப்ளை பண்ணுடா, அவ்வளோதான். எக்ஸ் பவர் மைனஸ் நைன் டிவைட் பை மைனஸ் நைன். ஸோ எக்ஸ் பவர் மைனஸ் நைன் டிவைட் பை மைனஸ் நைன். எக்ஸ் பவர் மைனஸ் நைன் எப்படி எழுதலாம், 1 பை எக்ஸ் பவர் 9 எழுதிக்கலாமா? அப்போ மைனஸ் ஆஃப் 9 இன்ட்டு இதை எக்ஸ் பவர் 9 எழுதிக்கலாம். இங்கே இருக்கு பாரு, பிளஸ் சி போடுக்கணும் இன்டகிரேட் பண்ணாலே. சிம்பிள். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் எப்படி எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்
நம்ம என்ன பண்ணனும்னா x power something எழுதணும். square root of x x power something எப்படி எழுதலாம்? x power என்ன எழுதலாம்? square root of x sir. 1/2. x power 1/2. ஆ x power 1/2. இப்போ இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். x power 1 by 2 plus 1. 1 by 2 plus 1 என்ன வரும்? 1 by 2 plus 1. 3 by 2. 3 by 2. LCM எடு. LCM எடுதா, cross multiply பண்ணா? Okay. 1 plus 2 by 2. LCM எடுக்கும். LCM எடுக்கு தெரியும்லா எல்லாருக்கும். So, 3 plus 3 by 2. x power 3 by 2 divided by? 3 by 2. அவ்வளவுதான். இது 1 by square root of x எப்படி எழுதலாம்? x power 1/4. இது முதல்ல 1 by x square எப்படி எழுதலாம்? square root of x 1 by x power 1/2 எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்? x power minus 1/2 எழுதலாமா? இது இன்டகிரேஷன் என்ன வரும்? பிளஸ் ஒன் பண்றா மைனஸ் ஒன் பை டூ பிளஸ் ஒன் என்ன மைனஸ் ஒன் பை டூ இங்க பார் ஒன் பை ஒன் போட்டுக்கோ எல்சி மேல ரெண்டு மல்டிப்ளை பண்ணு என்ன டூ காஸ் மல்டிப்ளை பண்ணு காஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஒன் பிளஸ் டூ என்ன வரும் மைனஸ் ஒன் பிளஸ் டூ ஒன் பை டூ அப்போ எக்ஸ் ஃபோர் ஒன் பை டூ பை ஒன் பை டூ அவ்வளோதான் முடிஞ்சு ஆன்சர். ஓகே எக்ஸ் பவர் ஒன் பை டூ பை ஒன் பை டூ என்ன பண்ணலாம்? எக்ஸ் பவர் ஒன் பை டூவா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம். இந்த டூ மேலே போச்சுன்னா டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. புரியுதா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துங்க. இந்த நார்மல் இன்டகிரேஷன் தான், ஃபார்முலா வச்சே போடுறது தான்.